மனிதர்களினுடைய படைப்புகள் இது எல்லாம் சமம்தானே. அல்லாஹு தஆலா மனிதர்களை பொதுவாகத்தானே படைத்திருக்கிறான். ஆனால் எதற்காக யூதர்கள் மட்டும் அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இவர்களுக்கு எந்த நாடும் இடமும் ஊரும் கிடையாது என்றவாறு எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா. எனவேதான் இந்த யூதர்கள் யார், இவர்களுடைய பாரம்பரியம் என்ன, இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், இவர்களுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த சிறிய நேரத்திலே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதன் முதலிலே திருமணம் முடித்த அந்த அம்மாவின் பெயர், தாயின் பெயர் சாரா என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அவர்கள் இரண்டாவது திருமணம் முடித்தார்கள். காரணம் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், சாரா அம்மையாருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை இல்லாமல் இருந்த காரணத்தினால் ஹஜ்ரத் சாரா அம்மா அவர்களே ஹாஜரா அம்மையாரை திருமணம் முடித்து வைத்தார்கள். இது எல்லோரும் அறிந்த செய்திதான். சாரா அம்மையார் அவர்களினுடைய ஊர் ஷாம் தேசம். ஷாம் தேசம் என்று சொன்னால் இன்று பலஸ்தீன், அதை சுற்றி உண்டான நாடுகள் இதுவெல்லாம் இருக்கிறதல்லவா, மஸ்ஜிதுல் அக்சா குறிப்பாக அது இருக்கின்ற இடத்திற்கு ஷாம் தேசம் என்று சொல்லப்பட்டு வந்தது. அந்த ஊரிலே இருந்தவர்கள் தான், அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் சாரா அம்மையார். இந்த சாரா அம்மையாரை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதில் இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே பாபில் என்ற அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக நான் இருக்கிறேன், அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்து வைக்கிறார்கள். எடுத்து வைக்கின்ற நேரத்திலே நம்ரூத் அந்த இடத்திலே மறுத்தான். மறுத்தது மட்டுமல்லாமல் எவ்வளவோ வேதனைகளை தந்தான். வேதனைகளை தந்ததை தாண்டி அந்த இடத்திலே நம்ரூத் இப்ராஹிம் இவரை அழிக்க வேண்டும், இவரை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அந்த நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசினார். அப்படி தூக்கி வீசும் பொழுதுதான், தூக்கி வீசியதற்கு பிறகு அந்த நெருப்பு குண்டம் குளிரூட்டப்பட்டதாக, குளிரூட்டப்பட்ட அறை எப்படி ஆகுமோ எப்படி மாறுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த நெருப்பு குண்டம் மாறிவிட்டது. இதை கேள்விப்பட்ட எல்லோருமே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இதை யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டார்களோ, கண்கூடாக பார்த்தார்களோ எல்லோருமே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் சாராமையாரும் ஒருவர். சாந்தேசத்தை பூர்வீகமாக கொண்ட சாராமையார் அவர்கள் இந்த காட்சியை கண்கூடாக பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசியதற்கு பிறகு, அதற்கு பிறகு அவர்களை அதற்குள்ளேயே வச்சு என்ன ஆயிருக்கிறார் என்ற நிலைமைக்கு பார்ப்போன்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் அவர் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தார் என்பதை எல்லோருமே பார்த்த மாத்திரத்திலே என்ன, நெருப்பு குண்டம் ஏற்பாடு செய்து அதிலே தூக்கி வீசப்பட்டதற்கு பிறகு ஒருவர் ஒரு காயமும் இல்லாமல் வெளியே வந்தாரா என்று எல்லா மக்களும் தெரிந்து அதை கேள்விப்பட்டு இப்படியா நடந்தது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவிற்கு நம்ரூதினுடைய குடும்பத்திலும் அவர்களுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அளவிற்கெல்லாம் எழுதப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் சாரா அம்மையார் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நபியாக அறிவிக்கப்படவில்லை. இப்படி இருக்கும் நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த அல்லாஹ்வினுடைய உதவியை பார்த்த நம்ரூத், நான் ஆட்சி செய்யணும்னு விரும்புகிறேன், உங்களை என்னால் தோக்கடிக்க முடியலை, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் கட்டுப்படுறேன், ஆனால் என்னுடைய அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் தான் இங்கே மிகப்பெரிய அரசன் என்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் முன்னாடியும் வாழ்ந்துட்டேன், என்னால் அதை விட்டு பின்வாங்க முடியாது,
அதனால நீங்க சொல்ற விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன், நான் உங்களை மறுக்கல, ஆனா இந்த பதவி ஆசையில இருந்து மட்டும் என்ன நீக்க வேணாம், நான் இதுலயே இருந்துக்கிறேன்னு நம்ருத் கேட்டதற்கினங்க அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உத்தரவிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஷாம் தேசம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடுகிறான். இந்த நேரத்தில் தான் சாரா அம்மையார் அவர்களை அல்லாஹு தஆலாவே திருமணம் முடிக்க சொல்லுகிறார். அல்லாஹு தஆலாவே சாரா அம்மையார் அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதற்கு பின்னால இதுக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. ஒரு அரசரினுடைய மகளாக இருந்த, இளவரசியாக இருந்த ஆஜரா அம்மா அவர்கள் ஒரு போரினுடைய தோல்வியிலே ஒரு மன்னருக்கு கீழே கைதியாக ஆகிறார்கள். அந்த கைதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார் அந்த மன்னர். இது மிகப்பெரிய வரலாறு, சுருக்கி சொல்லுகிறோம். அந்த மன்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அறிவு தீர்ச்சன்யத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஹாஜரா அம்மா அவர்களை அந்த மன்னர் கொடுக்கிறார். கொடுத்ததற்கு பிறகு சிறிது காலம் அவர்கள் அருகே தான் வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் சாரா அம்மையார் அவர்கள் தான் எவ்வளவுதான் தன் கூட வாழ்ந்தாலுமே கூட எடுத்து கொஞ்சுகின்ற அளவிற்கு உண்டான ஒரு பிள்ளை இல்லையே என்ற அடிப்படையில் சாரா அம்மையார் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜரா அம்மாவை திருமணம் முடித்து வைத்தார்கள். அல்லாஹ் சாரா அம்மையார் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு திருமணம் முடிக்க சொன்னான். இங்க ஹாஜரா அம்மாவை சாரா அம்மா திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிச்சு வைத்ததற்கு பிறகு ஹாஜரா அம்மா அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இங்கதான் அந்த யூதர்களுடைய பிறப்பை ஏற்படுகிறது. ஹாஜரா அம்மாவை திருமணம் முடித்து வைத்ததற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் அல்லவா. இதற்கு பிறகு சாரா அம்மையாருக்கு 13 வருடங்கள் கழித்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மாவிற்கு பிறக்கிறார்கள், சாரா அம்மையார் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு 10 குழந்தைகள் பிறந்தார்கள். முதல் மனைவிக்கு 10 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 10 குழந்தைகளிலே முதன் மூத்தவராக இருந்த அந்த மகனினுடைய பெயர் தான் யகூத் என்பது. 10 குழந்தைகள் இருந்தார்கள், அந்த 10 குழந்தைகளிலே மூத்தவர் தான் யகூத் என்பவர். இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தார்கள், ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று பென்யாமீன் என்ற அந்த நபர். இப்படி இரண்டாவது மனைவிக்கு இங்கேருந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுக்கு அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் மனைவிக்கு பிறந்த 10 குழந்தைகளில் மூத்தவர் யஹூது. இவரினுடைய பிரிவுகள் தான் இன்றளவில் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள். இந்த யஹூத் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சேஷ்டைகளை செய்கிறார்களே, அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அவர்களுடைய பொறாமையின் காரணமாக, அவர்கள் மீது இருந்த அந்த அதிருப்தியின் காரணமாக அவர்களை அழிக்க வேண்டும், தந்தையினுடைய பாசம் யூசுஃபின் மீது மட்டும்தான் செல்லுகிறது, எனவே அந்த பாசத்தை முறிக்க வேண்டும், வெட்டிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் யூசுஃபை கடத்த வேண்டும் என்கிறார்கள். இல்லை, கொடை செய்து விடலாம், இல்லை என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பி ஆயிற்றே, கூட பிறந்தவராயிற்றே, எப்படி கொலை செய்வது என்ற அடிப்படையிலே அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு கிணற்றிலே தள்ளிவிடுகிறார்கள். அந்த வழியே வந்த வழிப்போக்கர்கள் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வாளிய அதுல விடுறாங்க. விடும் பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாளியை பிடிச்ச மாத்திரத்துல மேலே ஏறி அப்படியே வந்தான். இந்த நேரத்தில் இந்த 10 பேருமே அங்கே தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பென்யாமீன் இதில் கட்டுப்படலை, பென்யாமீன் இதில் சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பிறந்தவர்களாயிட்டு இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா போட்டு கொடுத்துருவாருன்ற அடிப்படையில் பென்யாமீனுக்கு இது தெரியாது. இந்த 10 நபர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று தள்ளிவிட்டதற்கு பிறகு அந்த கூட்டம் வந்துச்சு இல்லையா, தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தாங்களே, அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கியதற்கு பிறகு அங்கேயே சுத்தி கொண்டிருந்த இந்த 10 நபர்களும் ஓடோடி வந்து எங்களினுடைய தம்பி இவரை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்,
எங்க கூட தான் இருந்தாரு, திடீர்னு காணா போயிட்டாரு, என் மனநேரம் தேடிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, உங்கள்கிட்ட கிடைச்சிட்டாரு என்ற அடிப்படையில் தயவு செஞ்சு கொடுத்துருங்க என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்ட பொழுது அந்த வழிப்போக்கர்கள் இல்லை முடியாது என்று மறுக்கிறார்கள். அப்படி மறுக்கும் பொழுது அற்ப காசிற்கு விட்டு விட்டார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அற்ப காசிற்கு விட்டு விட்டார்கள், ரொம்ப மட்டமான தொகைக்கு விட்டு விட்டார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அதாவது மொத்தம் 10 பேர் இருக்கிறோம், எங்க 10 பேர்ல ஒரு தலைக்கு 2 திரகம் அப்படின்ற அடிப்படையில எங்க 10 பேருக்கு 20 திரகம் கொடுத்தீங்கன்னா யூசுஃபை நீங்க எடுத்துக்கங்க என்ற அடிப்படையில் சொன்னார்கள். அவர்களும் திரகங்களை கொடுத்தார்கள். யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை கொண்டு சென்றார்கள். எங்கே மிஸ்ரு தேசத்திற்கு சென்று அங்கே வைத்து யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை விற்றார்கள். விற்கும் பொழுது அசீஸ் என்ற மன்னர் யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய அழகை பார்த்து யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களையும் அசீஸ் என்பவர் வாங்குகிறார். வாங்கியதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, நிறைய யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய அறிவு வெளிப்படுகிறது. அடிமையாகத்தான் யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை வாங்குகிறார்கள். ஆனால் ஒரு அடிமையினுடைய திறமை இவ்வளவு அபாரமானதா என்ற அடிப்படையிலே பார்த்த மன்னர் தன்னுடைய இறுதி காலத்திலே யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய கையில் தன்னுடைய மன்னர் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு நீங்களே எடுத்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு மரணமடைந்து விட்டார். இந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு வறுமை ஏற்படுகிறது. மிஸ்ரு தேசம், இது யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களினுடைய அந்த மன்னராக இருந்தாங்கல்ல அசீஸ், அவங்களுக்கு ஏற்பட்ட கனவு தான் இது மிகப்பெரிய வரலாறு. அந்த கனவின் மூலமாக காட்டப்பட்ட அந்த வறுமை, அதுக்கு முன்கூட்டியே யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் செய்தி சொல்லி இப்படி இப்படி எல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்வோம், சேமிப்புகள் செய்து வைப்போம் என்ற அடிப்படையில் மிஸ்ரு தேசம் மட்டும் சேமிப்பிலே செழிப்பாக இருக்கிறது. ஆனா மிஸ்ரு தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே எல்லா இடங்களும் வறுமையில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அப்பொழுதுதான் யாகூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய 10 பிள்ளைகள் கூட பின்யாமீன் அவங்களையும் சேர்த்து அனுப்பி விட்டு ரேஷன் கொடுக்கிறாங்க. மிஸ்ரு தேசத்துல ரேஷன் கொடுக்கிறாங்க. யாகூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் 11 பிள்ளைகளையும் அனுப்பி வைத்து 11 ரேஷன் கிடைக்கும்ல என்ற அடிப்படையில் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுதுதான் பார்த்த யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை, அந்த யூசுஃப் நீ யூசுஃப் தானே என்று கேட்ட பொழுது, ஆம் நான் தான் யூசுஃப், கிணற்றில் எரிந்தீர்களே அந்த யூசுஃப் தான், ஓனாய் தின்று விட்டது என்று என்னுடைய தந்தை இடத்திலே போய் சொன்னீர்களே அந்த யூசுப் தான். இன்று யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லிவிட்டு, இருந்தாலும் உங்களை நான் இன்னைக்கு தண்டனை செய்யணும்னு விரும்பல, உங்களை நான் திரும்ப வேதனை செய்யணும்னு விரும்பல, மன்னிச்சு விடுறேன் என்ற அடிப்படையில் என்னுடைய வாப்பா யாகூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது வாப்பா உன்னை நினைச்சு அழுது அழுது கண்ணெல்லாம் போயிடுச்சு, கண் பார்வை தெரியல என்று சொன்ன பொழுது யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து இந்த சட்டையை கொண்டு போயிட்டு யாகூப் அலி இஸ்லாம் வாப்பா கண்ணில் ஒத்தி எடுங்க கண் பார்வை வரும், வந்ததுக்கு பின்னால நீங்க எல்லாருமே மிஸ்ரு தேசத்துக்கு வந்துருங்க, இங்க குடிபெயர்ந்து வந்துருங்க, நான் தான் இங்கே அரசனாக இருக்கிறேன் என்று யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது போன்றே இந்த 11 பிள்ளைகளும் போய் வாப்பாவுடைய கண்ணில் அந்த ஆடையை ஒத்தி எடுத்து கண் பார்வை வந்தது மிஸ்ரு தேசம் வந்தார்கள். மிஸ்ரு தேசம் வந்ததற்கு பிறகு இவர்களுடைய காலங்கள் அப்படியே கடந்து செல்லுகிறது. இதுல குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும், யாகூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருந்தது, அதாவது இஸ்ராயில் என்று சொல்லுவார்கள். அவர்களைத்தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயலினுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. இஸ்ராயில் என்றால், ஈல் என்றால் அல்லாஹ், இஸ்ரா என்றால் அபுதுல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமை என்ற ஒரு பெயரும் யாகூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் மிஸ்ரு தேசம் வந்ததற்கு பிறகு அங்கே இந்த நபிமார்களினுடைய காலங்கள் எல்லாம் கடந்து போகிறது. கடந்து போனதற்கு பிறகு ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் மன்னன், ஃபிரௌன் என்ற மோசமான மனிதன் அந்த இடத்திலே மன்னராக உதித்தான். அந்த நேரத்தில் தான் மிஸ்ரு தேசம் ஷாம் தேசத்தை விட்டுட்டு, ஷாம் தேசத்தை விட்டுட்டு மிஸ்ரு தேசத்துக்கு போய் இடம் பெயர்ந்து போய் அங்க வாழ்ந்தாங்கல்ல, இந்த பனி இஸ்ரவேலர்கள் பெருகி பெருகிட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க, பெரிய குடும்பங்கள் ஆயிட்டாங்க, பெரிய ஊர் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில ஃபிரௌன் அந்த இடத்தில் மன்னராக வருகிறான். வந்து நான் தான் கடவுள், எனக்கு மேல வேற யாருமே கிடையாது என்ற மிக மோசமான அட்டூழியங்களை எல்லாம் ஃபிரௌன் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை ஃபிரௌன் இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பி வைக்கிறான். ஃபிரௌன் இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பி வைத்து அந்த மக்களை காப்பாத்தி
இந்த மக்களை திருமணி சாம் தேசத்துக்கு கொண்டு போகணும் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். அந்த சம்பவம் நீங்க தெரிஞ்சிருக்கும், அது மிகப்பெரிய வரலாறு. ஃபிரவுன் இடத்திலே போரிட்டார்கள், மிகப்பெரிய அழிவை சந்தித்தான் ஃபிரவுன். முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த கூட்டம் பனி இஸ்ரவேலர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே கூட்டுக்கிட்டு மிஸ்ர தேச இது ஷாம் தேசத்துக்கு போறாங்க. ஷாம் தேசத்துக்கு போகும் பொழுது அங்க அமாலிகா என்ற பலம் படைத்த ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய வலிமையிலும் உடல் பலத்திலும் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடம்? இவர்கள் இடம்பெயர்ந்து மிஸ்ருக்கு போய்விட்டார்கள். மிஸ்ருக்கு போனதுக்கு பின்னால ஷாம் தேசத்துல வேற ஒரு கூட்டம் அந்த இடத்துல வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்துல ஃபிரவுன் இருந்த இந்த மிஸ்ர் தேசத்திலிருந்து ஷாம் தேசத்தை நோக்கி போகிறார்கள். போனதுக்கு பின்னால இவங்க என்ன மோசமான ஆட்களா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம எதிர்கொள்ள முடியாது மூசா. இதாவது அந்த உறவுக்கு பார்த்தீங்களா இன்னாக உன்னா காயுதம், நீங்களும் உங்க ரப்பும் போங்க, போய் சண்டை போடுங்க. உங்களுக்கு யார் இந்த உத்தரவு கொடுத்தாங்களோ அவங்களும் நீங்களும் போய் சண்டை போடுங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்க எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி நாங்கள் உள்ளே வர்றோம் என்ற அடிப்படையில் இந்த யூதர்கள் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப அந்த சொந்த ஊருக்கே நீங்க போங்கடா அப்படின்னு அல்லாஹ் தஆல அவர்களை ஒரு நபியை வைத்து அழைத்து செல்லுகிறான், அழைத்து வருகிறான். அப்படி வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களினுடைய முன்னே நின்று வாருங்கள் அமாலிகாவை தோற்கடிப்போம், அவர்களை விரட்டுவோம் என்ற அடிப்படையிலே கூப்பிடுகிறார்கள். ஆனால் இவர்கள் இதபாந்த வரப்புக்கு பக்காத்திலா இன்னாவுனா காயுதும், நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற அடிப்படையில சொல்றாங்க. அல்லாஹு தாலா அப்பொழுது சொன்னான், உங்க சொந்த பூமியே நீங்க இருக்கிற இடத்த உங்களுக்கு கொடுக்கலாம் நினைச்சோம், ஆனா இன்னாலுலஹா அபதம்மாதாமுஃபியா, அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மறுத்து விட்டீர்கள், அல்லாஹ்வினுடைய உத்தரவை. இது எதுக்காக அல்லாஹ் இந்த உத்தரவை முதல் போட்டான்னா, மிஸ்ர தேசத்திலிருந்து பயணம் செஞ்சீங்க வந்தாங்கல்ல ஷாம் தேசத்து, இப்படி வரும்பொழுது வாய் செவடா சும்மா இல்லை, இவங்க வாயில என்ன ரொம்ப காலமா நடந்து போய்கிட்டே இருக்கும், ஒரு போர் இல்லை, ஒரு சண்டை இல்லை, எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், வரலாறு படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், அரபுகளுக்கு சண்டை போடாம இருக்க முடியாது. அரபுகளுக்கு அதனாலதான் அந்த தடுக்கப்பட்ட 4 மாதமே வந்துச்சு. தடுக்கப்பட்ட 4 மாதம் வந்ததே, இந்த நேரத்துல போர் செய்யக்கூடாது என்ற அந்த மாதங்கள் வந்ததே, கொஞ்சமாவது கொஞ்ச நாளாவது அமைதியா இருக்கணும் என்ற அடிப்படையில தான். அந்த அடிப்படையில இந்த யூதர்கள் ரொம்ப நாளா மிஸ்ர தேசத்திலிருந்து ஷாம் தேசத்துக்கு பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை இல்லை, ஒரு போர் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படியே போய்கிட்டே இருக்கிறோமே என்ற அடிப்படையில் எல்லாம் பேசினார்கள். அப்படி பேசும் பொழுது அதற்கு ஏத்த மாதிரி இவங்க போற இடத்துல அமாலிகான்ற மிகப்பெரிய ஜான்பவான்கள் இருக்கும் பொழுதுதான் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். நீ ஒன்னும் சொல்லாத ஒண்ணு இல்லப்பா, நீ எதிர்பார்க்காதது இல்ல, நீ எதை கேட்டியோ, அடிக்கணும்னு கேட்டியோ, சண்டை போடணும்னு ஆர்வமா இருக்குன்னு கேட்டியோ, அதை தான் சொல்றோம், போய் அடி சண்டை போடு என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கட்டளை இடுகிறாங்க. அதை மறுத்தாங்க. அதை மறுத்தப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இன்னலன்னு துஹலஹா அபதம் மாதா முஃபியா, இதுக்கு பின்னால நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் உங்களை உருப்படியா இருக்க விட மாட்டோம், இதுக்கு பின்னாடி நீங்க ஷாம் தேசத்துக்குள்ள வர முடியாது, நான் சொன்ன உத்தரவை நீங்க மீறினீங்கல்ல, இதுக்கு பின்ன ஷாம் தேசத்துக்குள் நீங்கள் நுழைய கூடாது, நுழையவே முடியாது, நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலாவே அவர்களை பற்றி சொல்லுகிறான். இந்த இந்த மறுத்ததுக்கு பின்னாடி இவங்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஒன்று நடந்துச்சு. தீர் அப்படின்ற இடத்துலதான் இந்த மிகப்பெரிய சோதனையை சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அவர்கள் அந்த இடங்களிலே, அதாவது இதை மறுத்ததுக்கு பின்னால 40 ஆண்டு காலம் எவ்வளவுதான் இவங்க பயணம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போனாலும் நவுர்ந்து இங்கேருந்து மன்னார்குடி போனாலும் ஒரு 12 மணிக்கு மன்னார்குடிக்கு போறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க நடைப்பயணமா, 6 மணி ஆகுது, நைட் ஆகுது, மறுநாள் காலையில் ஆகுது, மறுநாள் 12 மணி ஆகுது, இந்த பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் ஆகினாலும் கூட போன இடத்துலயே தான் அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ரவேலர்கள் இருந்தார். இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு அதாபை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். நடக்கிறாங்க, நவுந்து போற மாதிரி இருக்கு, எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எதை அவர்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த தொலைவை அவர்கள் போய் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கு போக முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சில நியமத்துக்களை கொடுத்தான்.
அதாவது எங்களுக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பந்து மாதிரி ஒரு வெளிச்சத்தை அவங்களுக்கு முன்னால பறக்க விட்டான். பகல் வந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடும். அது போல அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த 40 ஆண்டுகள் எங்களுக்கு ட்ரெஸ் இல்லையே, நாங்கள் ஒரே ட்ரெஸ் தானே போட்டிருக்கிறோம் என்று கேட்ட பொழுது, இல்லை நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அது உங்களுடைய வயசுக்கு தங்கின மாதிரி வளரும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், ஞாபகத்து பாருங்கள். நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்கு ஆகாது, ஆனால் நீங்கள் வளர வளர உங்களினுடைய ஆடைகளும் வளரும் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உணவு சாதாரண உணவா? சொர்க்கத்து உணவுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இறக்கி வைத்தான். அதுபோன்று தண்ணீர் இல்லையே என்று மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, கல்லை அடிக்க சொன்னான் அல்லாஹ் தஆலா. 12 பாகங்களாக பிரிவுகளாக அந்த தண்ணீர் வந்தது. 12 பிரிவினர்களும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். இது போன்ற நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்தான். பல நியமத்துகள் செய்தான். அந்த நியமத்து எல்லாத்துக்குமே ஒரு குடின்றது இருக்கு. அல்லாஹ் நிறைய நியமத்து கொடுக்கறான்டா, அந்த நியமத்துக்கு பின்னால அல்லாஹ்வினுடைய சோதனைகளும் இருக்கிறது. குர்ஆனும் அதை தான் சொல்லுகிறது. கஷ்டம் வருதா லேஸ் இருக்கு, லேஸ் வருதா கஷ்டம் இருக்கு. அதனால தான் யூதர்களுக்கு அவ்வளவு உபகாரங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு சோதனை இருக்கிறது. அந்த சோதனை தான் 40 ஆண்டு காலமாக அந்த இடத்துலயே ஓடி திரிஞ்சாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இவர்கள், இவ்வளவு தரஜாவில இருந்த இவர்கள் தான் மனசுல ஒரு பொறாம வந்துச்சு. என்னன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், ஆனால் நம்முடைய கோத்திரத்தில் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதாவது இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி இவர்களுடைய பரம்பரையில் வர வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் இவ்வளவு கொடுங்கோல் மனிதர்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சியில், இவர்களுடைய கோத்திரத்தில் அல்லாஹ் வரவழைப்பானா? அல்லாஹு தஆலா இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கோத்திரத்திலே வர வைத்தான். வர வைத்ததை இவங்களால ஏத்துக்க முடியல. நம்முடைய கோத்திரத்தில் முஹம்மது நபி வரவில்லை, எனவே அவரை கொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்துல அமர வச்சு அவங்களுக்கு மேலே கல்லை உருட்டி விட்டு கொல்லணும்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யணும்னு அழைச்சிட்டு போயிட்டு விஷம் செடிகள் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஆட்டை விருந்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். இது போன்ற செயல்களை எல்லாம் செய்தார்கள். அது மட்டுமா, 12,000 நபிமார்களை இந்த உலகத்திலே இந்த யூதர்கள் அழித்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ஆன் இவர்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தி சொல்லுகிறது. சிறிது நேரம் இந்த கொள்கைகளை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறோம். இந்த குர்ஆன் இவர்களுடைய கொள்கைகளை சொல்லுகிறது. வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, அவங்க என்னத்தான் செஞ்சாலும், என்ன கொடுங்கோல் ஆட்சிகள் செய்தாலும், என்ன மோசமான நிலைகளை இந்த உலகத்திலே நடத்தினாலும் அல்லாஹ்வினுடைய பக்கவலம் எங்களுக்கு தான் இருக்குது, இப்படின்ற ஒரு கொள்கையில் இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆனே சொல்லுகிறது. அதுபோன்று சுவனம் எங்களுக்கு மட்டும்தான் என்ற கொள்கை இந்த யூதர்களிடத்தில் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் துஆ செய்தால் எங்களுடைய துஆவை மட்டும்தான் ரப்பு கபூல் செய்வான், எங்களுடைய துஆவை கபூல் செய்வதற்காக மட்டும்தான் ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்ற கொள்கைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று நாங்கள் அல்லாஹ்வினுடைய பிள்ளைகள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோன்று இவர்கள் நாங்கள் கொலை செய்வோம், கொள்ளையடிப்போம், மற்றவர்களுடைய இடத்தை அபகரிப்போம், எங்களை அல்லாஹ் ஒன்றுமே கேட்க மாட்டான். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால், வகாலு லன் தமஸ்ஸனன்னாரு இல்லா ஐயாமும் மஹதூதா, நாங்கள் என்ன பாதகங்கள் செய்தாலுமே, படுமோசமான செயல்களை செய்தாலுமே கொஞ்ச நாள் தான் எங்களை நரக நெருப்பு தீண்டும். அவர்களுடைய கொள்கைகளை அல்லாஹ் தோள் இருக்கிறான். ஏதோ மனுஷன் சொல்லல, யாரோ வந்தவங்க போனவங்க சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். யூதர்கள் எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கக்கூடியவர்கள், வகாலு லன் தமஸ்ஸனன்னாரு இல்லா ஐயாமும் மஹதூதா, என்ன சேஷ்டைகளை இந்த உலகத்திலே நாங்கள் செய்தாலுமே கூட, ஜினாவாக இருக்கட்டும், குடியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்கட்டும், அதை செய்தால் அல்லாஹு தஆலா எங்களை கொஞ்ச நாள் தான் நரகத்தில் தூக்கி போடுவான், அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்துடுவோம். அதுபோல யூதர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள், வல்லாஹு ஃபகீரும் வநஹ்னு அக்னியாவும், வல்லாஹு ஃபகீரும் அல்லாஹ் பிச்சைக்காரனா, நாங்க பணக்காரர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த யூதர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று திருவசனங்களிலே அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டுமல்லாது அல்லாஹு தஆலா இவர்களை சொல்லுகிறான், உலாயிகல்லதீன லஹனஹுமுல்லாஹ்,
உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ். இன்று அந்த பலஸ்தீன், அந்த காசா எங்களினுடையது, நாங்கள் தான் இங்கே இருப்போம் என்று எப்படி குரலை உசத்தி பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ். அல்லாஹ்வினுடைய லஅனத், அல்லாஹ்வினுடைய கோபம், அல்லாஹ்வினுடைய இழிவு இந்த யூதர்கள் மீது உண்டாகிவிட்டது. இவர்களுக்கு நாடு கிடையாது, இடம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும் சைடில் ஒட்டிக்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒன்று சைடில் வேலை செஞ்சு காலை தொடச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்பது என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உலாயிகல்லதீனல்லாஹ், அல்லாஹ்வினுடைய லஅனத்து பெற்றவர்கள், அல்லாஹ்வினுடைய இழிவை பெற்றவர்கள். எப்படி இந்த உலகத்திலே இது ஏன் வீடு ஏன் நாடு என்ற அந்த சுதந்திரத்தில் இருக்க முடியாது. காரணம், இவர்களினுடைய மூதாதையர்கள் செய்த அந்த தவறு. 12,000 நபிமார்களை கொண்டார்கள் அல்லவா, வந்த முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனை செய்தார்கள் அல்லவா. எனவே இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு லானத்து இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படிப்பட்ட லானத்து பெற்றவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இந்த உலகத்திலே நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அந்த மக்கள் அப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். பலஸ்தீன மக்கள் அப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பத்ரு யுத்தத்திலே எப்படி மலக்குமார்களினுடைய உதவியை கொடுத்து அந்த பத்ரு சஹாபாக்களுக்கு, மிக சொற்பமான அந்த சஹாபிகள் அவ்வளவு பெரிய ஆட்களை எதிர்த்து அடித்தார்களோ, அதுபோன்று ஹமாசின போராளிகளுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களின் உதவியை தந்தருள்வானாக. அந்த பலஸ்தீன மக்களுக்கு, போராடுகின்ற அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா மறைமுகமாக அவனுடைய புறத்திலிருந்தும் உண்டான உதவிகளை சொரிந்தருள்வானாக.